குட் மார்னிங் சில்ட்ரன் ஓ தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் மேக்ஸில் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன? அளக்கிறது, அளவீடுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், கடைக்கு போய் காய் கேட்குறோம். காய் எவ்வளோ கேட்போம்? அரை அரை லிட்டர் காய் கொடு அப்படின்னு கேட்போமா? என்ன சொல்லுவோம்? அரை கிலோ, ஒரு கிலோ அப்படின்னா அந்த கிலோகிராம் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆயில் வாங்கும்போது என்ன சொல்லுவோம்? ஒரு கிலோ ஆயில் கொடுங்கன்னா கேட்போம், இல்லை என்ன சொல்லுவோம்? ஒரு லிட்டர், அந்த லிட்டர்ன்ற மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம சில மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வி யூஸ் ஸ்கேல் டு மெஷர் ஸ்மால் லென்த். ஸ்மால் லென்த்தாக இருந்தால் அதுக்கு என்ன இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கேலு. இங்கே பாருங்கள், நம்ம கிளாஸ் ரூமில் பார்த்துருப்பீங்களா, வச்சுருப்பீங்களா எல்லாருமே. ஸோ இந்த ஸ்கேலு இதை யூஸ் பண்ணி இந்த புக்கை என்ன பண்ணலாம், எவ்வளோ லென்த் இருக்குன்னு மெஷர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஜீரோலேருந்து ஆரம்பிக்குது. ஜீரோ ஒன் டூ த்ரீன்னு எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ ஜீரோலேருந்து ஒன் வரைக்கும் குட்டி குட்டியாக சில மெஷர்மெண்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்க, கோடு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ பத்து இருக்கும், கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அந்த ஜீரோலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ நைன் வரைக்கும் இருக்குது. இந்த ஜீரோ கவுண்ட் பண்ணால் இங்கே ஒன் வரும்போது டென் ஆயிரும். ஸோ இதெல்லாம் மில்லி மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜீரோலேருந்து இது ஒன் வரைக்கும் டென் மில்லி மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ டென் மில்லி மீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர். அப்போ ஒன் வரும்போது சென்டிமீட்டராக மாறிடும். இப்போது இங்கே வரும்போது டூ சென்டிமீட்டர். ஸோ த்ரீ ஃபோர், ஃபோர் சென்டிமீட்டர், ஃபைவ் சென்டிமீட்டர். ஸோ இது மெஷர்மெண்ட்ஸ். இது மில்லி மீட்டர், சென்டிமீட்டர் இது அளக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி ரொம்ப ஜாஸ்தியாக இப்போ புக்குனா நம்ம ஸ்கேல் வச்சு எவ்வளோ லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். பட் ப்ளே கிரவுண்ட், கிளாஸ் ரூம் ஹைட்டெல்லாம் எப்படி மெஷர் பண்ணலாம்னா டேப்பு. டேப் பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ நம்ம துணி தைக்க போகிறோம் இல்லையா, ட்ரெஸ் தைக்கிறதுக்கு போகணும், யூனிஃபார்ம் தைக்க போகும்போது ஒரு டேப் வச்சு அளப்பாங்க இல்லையா, ஷர்ட்டுக்கு எவ்வளோ லென்த் வேணும், பேண்ட்டுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டேப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெல்லாம் டேப் வந்து அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ இல்லை, சில மெஷர்மெண்ட்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஸோ டென் மில்லி மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் சென்டிமீட்டர், ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் மீட்டர், தௌசண்ட் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிலோமீட்டர், ஒன் மைல். மைல் அப்படின்றது வந்து இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்லை. நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் கிலோமீட்டர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மைல், ரெண்டு மைல் அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஒரு இது, ஒன் மைல் வந்து எத்தனை கிலோமீட்டர்னா 1.6 கிலோமீட்டர். இப்போது சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, சென்டிமீட்டர் கேன் பி ரிட்டன் அஸ் சிஎம், ஷார்ட்டாக சிஎம்னு குறிப்பாங்க சென்டிமீட்டரை. அதே மாதிரி மில்லிமீட்டர் கேன் பி ரிட்டன் அஸ் எம்எம், அதாவது மில்லி மீட்டர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. இந்த மில்லி ஆரம்பிக்கிறது மீட்டர், இது ரெண்டையும் ஷார்ட்டாக எம்எம் குறிப்பாங்க. சென்டிமீட்டர் சென்டி அப்படிங்கிறத சிஏயும், மீட்டர்ன்ற எம்ஏ எடுத்து தான் சிஎம் மார்க் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் கேஎம், ஸோ கிலோமீட்டர் அதை தான் கேன் பி ரிட்டனஸ் கேஎம் ஷார்ட்டாக. மீட்டர்ன்ற இந்த எம் எடுத்து கேன் பி ரிட்டனஸ் எம்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போது இதை யூஸ் பண்ணி சில சம்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் த ஃபாலோயிங். ஏற்கனவே அடிசன் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ அது மீட்டர் சென்டிமீட்டரில் அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்ஸை கூட்டலாமா, ஆட் பண்ணலாமா? இப்போ நைன் ப்ளஸ் ஃபைவ் எவ்வளோ வரும்? இப்போ பெரிய நம்பர்ஸ் இருந்தால் ஃபிங்கர் விட முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நைன் இருக்குன்னா கீழே என்ன நம்பர் இருக்கோ, ஸோ நைனுக்கு அடுத்த நம்பர்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நைனுக்கு ஒரு ஃபைவ் ஃபிங்கர் மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ மேலே நைன் இருக்கு இல்லையா, நைனுக்கு அப்புறம் என்ன வரும், டென், லெவன், டுவெல், தேர்ட்டீன், ஃபோர்டீன். ஸோ ஃபோர்டீன் வருது. டூ டிஜிட்டில் வரும்போது அப்படியே எழுதக்கூடாது. ஸோ சைடில் இப்படி எழுதிக்கோங்க, அதில் ஒன்ஸ் டென்ஸ் பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்ஸில் இருக்கிறத எடுத்து ஒன்ஸுக்கு நேராக எழுதணும். ஃபோர், ஃபோர் தானே ஒன்ஸு, ஸோ ஃபோர் இங்கே எழுதியாச்சு. ஸோ இந்த டென்ஸில் இருக்க ஒன்று எடுத்து டென்ஸில் போட்டு என்ன பண்ணிக்கணும், சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் பண்ணலனா மறந்துடுவீங்க. ஸோ இப்போ இதோட சேர்த்து இப்போ டென்ஸ் பிளேஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, த்ரீ ப்ளஸ் செவன் என்ன வரும், த்ரீக்கு அப்புறம் என்ன வரும், செவன் ஃபிங்கர் விட்டுக்கோங்க. ஸோ த்ரீக்கு அப்புறம், ஸோ த்ரீக்கு அப்புறம் என்ன வரும், ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஸோ டென், டென்னும் என்னது, டூ டிஜிட்டில் தான் வந்திருக்கு. டூ டிஜிட்டில் வரும்போது அப்படியே போடக்கூடாது, இந்த மாதிரி பக்கத்தில் எழுதிக்கோங்க. அதில் பிளேஸ் வேல்யூ மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன்ஸ் பிளேஸ் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக இருக்கிறத எடுத்து பக்கத்து நம்பருக்கு மேலே போட்டு
இப்படி சர்க்கிள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாம் 1 + 1 = 2 2 + 6 = 8 4 + 2 = 6 ஸோ ஆன்சர் 68 மீட்டருக்கு நேராக இங்கே இந்த 68ன்றது என்னது மேலே என்ன கொடுத்துருக்காங்க மீட்டர் ஸோ அந்த மீட்டர் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ 04 என்னது சென்டிமீட்டர் இப்படி தான் ஆன்சர் எழுதணும் ஸோ அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம் 3 + 5 என்னது 8 2 + 4 = 6 0 + 1 = 1 ஸோ 7 + 3 என்ன வரும் 10 ஸோ இப்போது ஆன்சர் எழுதலாமா ஸோ 101 என்னது அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க மீட்டர் ஸோ 68 அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஓகேவா இப்போ சப்ட்ராக்ஷன் புரிஞ்சுதா சாரி அடிஷன் புரிஞ்சுதுங்களா இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் என்னது பார்க்க போகிறோம் சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம் சப்ட்ராக்ஷன்னா என்னது கழித்தல்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ 1 கழிக்கலாமா 8 - 4 என்ன வரும் 8 - 4 = 4 2 - 1 = 1 9 - 3 = 6 ஸோ ஆல்ரெடி சப்ட்ராக்ஷன் தெரியும் அதனால தான் மிஸ் டைரெக்டாக போட்டிருக்கேன் இன்னொரு சம் பார்க்கலாம் 7 - 4 = 3 4 - 2 = 2 3 - 6 - 3 - 6 மைனஸ் பண்ண முடியுமா சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாது ஏன்னா 3 ஸ்மாலர் நம்பர் அதனால் என்ன பண்ணணும் பண்ண முடியாது ஸோ பக்கத்தில் நெய்பர்லேருந்து என்ன பண்ணுவோம் ஒரு பாரோ வாங்குவோம் ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த ஒரு பாரோ ஒன்று வாங்கியிருக்கோம் ஸோ 3க்கு முன்னாடி போட்டுக்கோங்க இது ஒன்று கொடுத்துருச்சதுனால இங்கே என்ன இருக்கும் 5 தான் இருக்கும் ஸோ இப்போ 13 ஆயிடுச்சு 3 13 ஆயிடுச்சு ஸோ 13 - 6 என்ன வரும் 7 13 - 6 = 7 உங்களுக்கு தெரியலன்னா என்ன பண்ணுங்கள் இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க 3 4 5 6 7 8 9 10 11 12 13 -6 அப்போ 6 இதை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க 1 2 3 4 5 6 பேலன்ஸ் இருக்கிறத கவுண்ட் பண்ணுவோமா 1 2 3 4 5 6 7 ஸோ 7 ஓகேங்களா இப்போது 5 - 3 5 - 3 என்ன வரும் 2 ஸோ இதில் ஆன்சர் எழுதலாம் 27 மேலே என்ன கொடுத்துருக்காங்க மீட்டர் 27 மீட்டர் 23 மேலே என்ன கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் இப்படி வேணால் கிராஸ் போட்டுக்கோங்க நீங்கள் இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீட்டரும் சென்டிமீட்டரும் கன்ஃபியூஸ் ஆகாது உங்களுக்கு இப்போது மீட்டர் டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கன்வெர்ட் இன் டு மீட்டர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அது அந்த மாதிரி சில சம்ஸ் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கன்வெர்ட் 700 சென்டிமீட்டர் இன்டு மீட்டர் அதாவது 700 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இது எதுவாக மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இங்கே பார்த்தோம் இல்லையா 100 cm = 1 m ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த 4 இது ஒரு ஃபார்முலா மாதிரி இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க இது இருந்தால் தான் சம்ஸ் எல்லாம் நம்ம போட முடியும் ஸோ கன்வெர்ட் 700 cm சென்டிமீட்டரை மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்போது முதல்ல நமக்கு இது தெரியணும் 100 cm = 1 m அப்படின்றது நமக்கு தெரியணும் இதை ஃபார்முலாவை எழுதி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்போது டு சேஞ்ச் சென்டிமீட்டர் இன்டு மீட்டர் டிவைட் பை 100 அதாவது சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 100 என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ 700 cm கொடுத்துருக்காங்களே அதை எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு எதால் டிவைட் பண்ண போகிறோம் 100 டிவைட் பண்ண போகிறோம் ஸோ 700 / 100 இந்த ரெண்டு ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கிராஸ் பண்ணியாச்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 7 அப்போ அந்த 7 வந்து என்னவாயிடுச்சு மீட்டராக மாறிடுச்சு அப்போ 700 cm = 7 m இன்னொரு சம் பார்க்கலாம் கன்வெர்ட் 500 cm இன்டு மீட்டர் ஸோ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 100 டிவைட் பண்ணணும் ஸோ 500 சென்டிமீட்டர்
ஸோ 500 சென்டிமீட்டர் எதவாக மாற்ற போகிறோம், மீட்டராக மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், 500 பை 100 இந்த ரெண்டு ஜீரோ இருக்குது, இந்த ரெண்டு ஜீரோவை கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5. ஸோ 5 மீட்டராக மாறிடுச்சு. இப்போது கன்வெர்ட் 5 மீட்டர் இன்டூ சென்டிமீட்டர். இப்போது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் மாற்றணும், இப்போது மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம், டு சேஞ்ச் மீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் மல்டிப்ளை பை 100. ஸோ மல்டிப்ளை பண்ணணும், 100 மல்டிப்ளை பண்ணணும்னா சென்டிமீட்டர் எதுவாக மீட்டர் எதுவாக மாறிடும், சென்டிமீட்டராக மாறிடும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ இங்கே எழுதிருக்கேன் பாருங்கள், 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். இது தெரிஞ்சாதான்ப்பா சம் போட முடியும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 100 சென்டிமீட்டர். இப்போ 5 இன்ட்டு 100 என்ன வரும், 500 சென்டிமீட்டர். அதே மாதிரி கன்வெர்ட் 13 மீட்டர் இன்டூ சென்டிமீட்டர். ஸோ அதே மாதிரி தான், ஸோ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஸோ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ண சொன்னேன், 100 மல்டிப்பிள் பண்ணணும். ஸோ 13 இன்ட்டு 100 1300 சென்டிமீட்டர். ஸோ இன்னொரு சம் பாருங்கள், கன்வெர்ட் 15 மீட்டர் இன்டூ சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டராக மாற்றணும். அப்போ 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது ஃபார்முலா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 15 மீட்டராக தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சென்டிமீட்டர். அப்போ 15 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 100. ஸோ இந்த 15, இந்த ரெண்டு ஜீரோவும் அப்படியே ஆட் பண்ணால் என்னவாயிரும், சென்டிமீட்டராக மாறிடும். புரிஞ்சுதுங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 100 மல்டிப்புள் பண்ணணும். மீட்டர் டு சென்டிமீட்டராக சேஞ்ச் பண்ணணும்னா மல்டிப்புள் பண்ணணும், எதால், 100. சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக சேஞ்ச் பண்ணணும்னா டிவைட் பண்ணணும், 100. ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்கன்னா சம்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கன்வெர்ட் இன்டூ சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதை சென்டிமீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா என்ன சொல்லியிருக்கேன், இன்ட்டு ஹண்ட்ரட். ஸோ அப்போ 3 எதை பெருக்கணும், 100 பெருக்கணும், என்ன வரும், 300 சென்டிமீட்டர். அவ்வளோதான், 3 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 300. இந்த ஜீரோ விட்டுட்டு நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 1 3 3. அதுக்கப்புறம் இந்த ஜீரோவை பின்னாடி அப்படியே சேர்த்துக்கலாம், ஓகேங்களா. இப்போ 37 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இதை சென்டிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 37 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு. நம்பர்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம், 137 ஸார் 37. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரெண்டு ஜீரோவை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ 3700 சென்டிமீட்டர், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், 5 மீட்டர் 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதுவே சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இந்த 9 வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ மீட்டராக இருக்கிறத மட்டும் நம்ம மாற்றினா போதும். ஸோ 5 இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு 1. நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணலாம், 1 5 ஸார் 5. ஸோ அந்த ஜீரோவை அப்படியே பின்னாடி சேர்த்துக்கலாம். ஸோ 500. ஸோ 500 சென்டிமீட்டர். இந்த 9 சென்டிமீட்டர் சென்டிமீட்டரில் தான் இருக்கிறதுனால அதை மாற்ற தேவையில்லை, மீட்டரை மட்டும் மாற்றினா போதும். இப்போ புரிஞ்சுதுங்களா, இப்போ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 100 மல்டிப்பிள் பண்ணி போடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கன்வெர்ட் இன்டூ மீட்டர், இப்போ சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும்னா டிவைடட் 100, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்துலாமா, இப்போ 600 டிவைடட் 100. ஸோ இந்த 20 இந்த 20 என்ன பண்ணிடலாம், க்ராஸ் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது, 6. இப்போ என்ன வரும், 6 மீட்டர். அதே மாதிரி தான் 3000
600 सेंटीमीटर कुत्तर कांगे सो इधर मीटर आमातुना 3600 बाई 100 सो 20 के 20 क्रॉस पनिया चे मेल अलग के 36 सो 36 मीटर नेक्स्ट सम 4500 कुत्तर कांगे सो मीटर मात्र द किन्ना पनोनो 100 लाले डिवाइड पन पोरों सो 20 के 20 क्रॉस पनिया चे 45 सो 45 மீட்டர் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா மீட்டரில் கொடுத்து சென்டிமீட்டராக மாற்றணும்னா அதோட 2 0 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது சென்டிமீட்டராக மாறிடும். அதே மாதிரி சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக மாற்றணும்னா 2 0 எடுத்துட்டாவே அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ 2 0 எடுத்துட்டுனிங்காவே அது மீட்டராக மாறிடும், அவ்வளோதான். ஸோ ரெண்டே விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மீட்டர் டு சென்டிமீட்டர்னா மல்டிபிள் ஆஃப் 100. மீட்டர் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டராக சேஞ்ச் பண்ணணும்னா டிவைடட் பை 100, அவ்வளோதான். இது ரெண்டும் ஞாபகம்னா சம் உங்களுக்கு ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ இதில் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கன்வெர்ட் இன்டூ சென்டிமீட்டர், இதை சென்டிமீட்டராக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஒரு 4 சம்ஸ் கொடுத்துருக்கேன், இதில் 3 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் நோட்டில் இப்போ மிஸ் நடத்தினேன் இல்லையா, அந்த மாதிரி போட்டு பாருங்கள், எழுதி அனுப்பிச்சு விடுங்க, நான் மிஸ் கரெக்ஷன் பண்ணி தரேன். தேங்க்யூ சில்ட்ரன்.